நாம இல்லைனா கூட நம்ம குழந்தைங்க இருந்துருவாங்க. செல்போனோ டிவியோ இல்லாம அவங்களால இருக்க முடியாது. தூங்க வைக்கிறதுக்கு, அதுவும் எஸ்பெஷலி நைட் டைம் தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி தான் செல்போனை எடுத்து விளையாண்டுட்டே இருக்கானுங்க, செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டே ஃபுல்லா வேலை செஞ்சு நாம டயர்டா இருக்கிற நேரத்துல தான் அவனுங்க ரொம்ப அவேக்கா இருக்காங்க, ரொம்ப பிரிஸ்கா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. தூங்க வைக்கிறதே ரொம்ப சிரமமா இருக்கு. என்னதான் லைட் ஆஃப் பண்ணி தூங்க வைன்னு சொன்னாலும், தூங்க வச்சாலும் இவங்க செல்ல வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்நேரம் தான் ரொம்ப பிரிஸ்கா விளையாட ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ எப்படிதான் தூங்க வைக்கிறது? ஏன்னா நாம மறுநாள் ஆஃபீஸ் போகணும், ஒர்க் போகணும், எல்லா வேலையும் இருக்கு. நம்மளால தூங்கவும் முடியல, குழந்தையையும் தூங்க வைக்க முடியல. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு ரெடி பண்றது இன்னும் அப்பா நினைச்சாலே முடியல அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ்களா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு. உங்க குழந்தையோட நிறைய டைமும் ஸ்பெண்ட் பண்ணணும், அதே சமயம் அவங்கள தூங்கவும் வைக்கணும், பாண்டிங்கும் டெவலப் ஆகணும். இந்த மூணுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன், குழந்தைங்களோட உட்காந்து நாம நைட்டு தூங்கும் பொழுதே பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்றதுதான். குழந்தைங்களோட சேர்ந்து நாம ஒண்ணு கதை சொல்லணும், இல்லாட்டி குழந்தைங்களுக்கான கதை புக்கு நாம படிக்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணணும். யோசிச்சு பார்த்தா நாமெல்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும் பொழுது நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி இல்லை அப்பா அம்மா ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்க, இல்லாட்டி யாராவது கசின்ஸ் சொல்லுவாங்க, அதை கேட்டு நம்ம தூங்கியிருப்போம். அதனால தான் நாமெல்லாம் இன்னும் நம்ம அப்பா அம்மா சொல்ற பேச்சையும் அப்பா அம்மா மேல மதிப்பும் அஃபெக்ஷனேட்டாகவும் இருக்கும். ஆனால் இந்த காலத்து குழந்தைங்களை தூங்க வைக்கிறதும் செல்போன் தான், விளையாடுறதும் செல்போன் தான். ஸோ நம்ம பாண்டிங் எங்க என்ன ஆகும்? அவங்களோட பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்றது அவங்கள ரிலாக்ஸா தூங்க வைக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம பாண்டிங்கையும் டெவலப் பண்றதுக்கு இதுதான் ஒரு அருமையான டைம், ஒரு கோல்டன் அவர் அப்படின்னு கூட சொல்லலாம். குழந்தையும் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு டயர்டா இருக்கும், சம்டைம்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கும். அதுவும் இந்த தடவை தான், இப்போதான் நம்ம புதுசா ஸ்கூலும் போட்டிருப்போம், ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாறி இருப்பாங்க, குழந்தைங்களோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாறி இருக்கும். ஸோ இது எல்லாமே குழந்தை மனசுலயும் ஒரு பயம் இருக்கும். அன்றாடம் டே டைம்ல இருக்கிற டிஃபிகல்டிஸ், நமக்கு எப்படி வேலையிலாம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்கோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ன்னு பார்த்தோம்னா, பக்கத்து ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசாமல் இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களை பிரித்து வைக்கிற வைக்கிறது, அதுக்கப்புறம் வேற ஸ்கூல் போட்டிருக்கோம், வேற ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, வேற செக்ஷன் மாற்றிருக்காங்க, இதெல்லாமே யோசிச்சு பார்த்தா குழந்தைங்களுக்கு ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸு மனபயம் தான். இந்த இரிட்டேஷன்லேருந்து குழந்தை கொஞ்சம் டீவியேஷனுக்கு தான் நிறைய குழந்தைங்க செல் பார்க்கும். அப்புறம் செல் பார்த்து பார்த்து செல்ஃபோன்லேயே அடிக்டும் ஆயிடுவாங்க. நாம மட்டும் என்ன, நைட் தூங்கும் பொழுது எல்லாரும் உட்காந்து நம்மளுடைய சோசியல் மீடியா சேனல்ஸ் தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது ரெண்டுக்குமே ஒரு நல்ல ஆப்ஷன், க்ளோஸ் ஆகும், கதையும் உள்ள போகும். அந்த மாதிரி கதை சொல்லும் பொழுது நாம் அப்படியே ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளார போகிறோம். ப்ரெசன்ட் இடத்துல இருந்து இப்போ ஏதாவது ஒரு அந்த காலத்து ராஜாராணி கதை சொல்லும் பொழுதோ, இல்லை இமேஜினரியாக ஏதாவது நம்ம சொல்லும் பொழுதோ, அதுக்குள்ளார குழந்தை அந்த ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். குழந்தையோட மனசு ரிலாக்ஸ் ஆகும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அமைதியாக அதுக்குள்ளார ஓடும். அப்பப்ப நாம அந்த குழந்தைங்களுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கும் மாரல் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி, நாம அந்த பொசிஷன்ல இருந்தா என்ன பண்ணுவோம், அந்த சிச்சுவேஷன்ல நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகளை கேட்டு அது மூலம் ஒரு இன்ட்ராக்ஷனை டெவலப் பண்ணணும். இன்ட்ராக்ஷன் டெவலப் பண்ண பண்ண குழந்தையுடைய இண்டிவிஜுவாலிட்டி, குழந்தையுடைய கேரக்டர் இதெல்லாம் ஷேப் ஆகும், ஷார்பன் ஆகும். ரொம்ப கம்ஃபர்டபுளா குழந்தையோட உட்காந்து அந்த கம்ஃபர்டிங் வாய்ஸ்ல பேசுறதே பாதி குழந்தைங்களோட மனப்பிரச்சனைக்கும் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு ரிலீஃபாக அமையும். குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப், குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப் ரெண்டுமே பெட்டராக இருக்கும். குழந்தையால் நிம்மதியான நிறைய ஹவர்ஸ் தூங்க முடியும், காலையில் எழுந்திரிக்கும் பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிப்பாங்க. அதுக்கு பதிலாக செல்ஃபோனோ டிவியோ பார்த்துட்டு தூங்குற குழந்தைங்க மைண்டு தூங்கினாலும் டிஸ்டர்ப்டாக தான் இருக்கும். அந்த ஒரு எனர்ஜெட்டிக் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க, டோபமின் சர்ஜ் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் கண்ணுக்கும் மனசுக்கும் செல்போனுடைய ப்ளூரேஸ் கெடுதல். குழந்தைங்க நல்லா வளர்றதுக்கு மட்டும் இந்த பெட் ஸ்டோரிஸ் இல்லை, நாமளும் குழந்தைங்களோட குழந்தைங்களா நல்ல நிம்மதியா வளர்றதுக்கும் மெச்சூர் ஆகிறதுக்கும் பேரண்ட்ஸா நாம இவால்வ் ஆகிறதுக்கும் இந்த பெட் டைம் ஸ்டோரிஸ் ஹெல்ப் பண்ணும். குழந்தைங்களோட டயர்ட்னஸ் மட்டும் போறதில்ல, நம்மளோட டயர்ட்னஸும் இந்த மாதிரி கதை சொல்லும் பொழுது, கதை ஷேர் பண்ணும் பொழுது கம்மியாகும். குழந்தைங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், நமக்கும் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். குழந்தைங்களுக்கும் லேர்னிங் ஸ்கில்ஸு, ரீடிங் ஸ்கில்ஸு, லிசனிங் ஸ்கில்ஸு இம்ப்ரூவ் ஆகும். இப்போல்லாம் நம்மளுக்கு லிசனிங் ஸ்கில், அதாவது ஒருத்தங்க பேசும்பொழுது அதை கவனிக்கிற திறனும் கவனிக்கிற நேரமும் பொறுமையே இல்லாமல் இருக்கும். ஸோ இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்னும் எப்படி இருக்குன்னு கூட என்னால் யூகிக்க முடியலை. நம்மளாலேயே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார முடியல. இப்போ கான்ஸ்டண்ட்டாக வீடியோ, செல்ஃபோனு, டிஜிட்டல் மீடியாவாலேயே ஸ்டிமுலேட் ஆகிட்டு
இப்ப அடுத்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேற மிகப்பெரிய பூமா வரப்போகுதுங்கிறாங்க. நம்மளுடைய லேர்னிங் ஸ்கில்ஸ், லிசனிங் ஸ்கில்ஸ் ரொம்பவே முக்கியமாகும். இல்லாட்டி கான்ஸ்டண்டா எதையோ தேடி எதையோ அலைஞ்சு அந்த மாதிரி ஒரு நிம்மதியற்ற குழப்பா மாறிடும். மட்டும் இல்லாம கதை சொல்லும் பொழுது குழந்தையுடைய கேரக்டரும் டெவலப் ஆகும். ஒரு மாரல் ஸ்டோரி சொல்லும் பொழுது நீ என்ன இந்த கேரக்டர் பத்தி நினைக்கிற, நீ அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவ, என்ன மாதிரி டெசிஷன் எடுப்ப, இந்த மாதிரி எல்லாம் நம்ம கதை சொல்லிட்டு இருக்கும் பொழுதே குழந்தையோட பேசிட்டு இருக்கணும். இதனால என்ன அட்வான்டேஜ், சும்மா எல்லாம் நல்லது நல்லதுன்னு வெறுமனே நான் சொல்லல. இதனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. குழந்தையுடைய இமேஜினேஷன் டெவலப் ஆகும், குழந்தையுடைய கிரியேட்டிவிட்டி டெவலப் ஆகும், குழந்தையுடைய இன்டெலிஜென்ஸும், குவஷ்சன்ஸ் கேட்டா ஆன்சர் பண்றது, யோசிக்கிறது, திங்கிங் திறமை, இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். நிம்மதியான தூக்கமும் அடுத்த நாள் நல்லா வேலை செய்யற எண்ணமும் இது எல்லாமே குழந்தைக்கு டெவலப் ஆகும். மெஷினை டிபெண்ட் ஆகாம, மெஷினால அடிக்ட் ஆகாம, மனிதர்களோட ஒரு பீர் குரூப் இன்ட்ராக்ஷன், சோசியல் மிங்லிங், இது ரெண்டுமே டெவலப் ஆகும். ஆக்சுவலி பார்த்தோம்னா இப்ப டெவலப்மெண்ட்ல பார்த்தா டிலேடு டெவலப்மெண்ட் நிறைய குழந்தைகளை நம்ம கிளினிக்ல பார்க்கறோம். அதுல மெயினா பார்த்தா குழந்தைங்க மற்ற குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அடாப்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன் சினாரியோஸ் தான் நான் நிறைய பார்க்கறேன். ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு பெட் டைம் ஸ்டோரிஸ் நாம குழந்தைங்களோட சொல்றது, நாம ஷேர் பண்றது தான். குழந்தையுடைய தூக்கமும் அப்படியே ஒரு ரிதமிக்கா நம்ம சொல்லாமலே அழகா நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். இல்லாம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஃபார் கிரியேட்டர்ஸ், இன்னோவேட்டர்ஸ், சயின்டிஸ்ட், ரிசர்ச் ஓரியன்ட் பீப்பிள். ஸோ இதுக்கெல்லாம் பிரெயினை நல்லா யோசிக்கணும், ரிலாக்ஸ்டா இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும். இதுக்கு எல்லாமே பெட் டைம் ஸ்டோரிஸ் ஒரு அடித்தளமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேரண்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இது மட்டும் இல்லாம சைல்டு கேர், ஜென்ரல் ஹெல்த் ரிகார்டிங் வீடியோஸும் நிறைய உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தவறாம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது என்ன இன்னும் மோட்டிவேட் பண்ணும். வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே குழந்தைகளுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாத உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ இருந்தா இதை கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. நம்ம எல்லாம் அன்றாட ஓடியாடி வேலை செய்யறதே நம்ம குழந்தைங்களுக்காக தான். நம்ம குழந்தைங்களுக்காக இந்த ஒரு சின்ன சேஞ்சு, ஒரு சின்ன நைட் ரொட்டீன் மாத்தினா இன்னும் பெட்டரா இருக்கும்.